Hello friends, I am Dr. Karthik. In the video, we will talk about classical mechanics concept of central force. In the central force, we will talk in the video. Central force first part. What we will talk about is properties of the particle moving under the influence of a central force. That is, the central force or influence la or particle move aachina, and the particle obey panna pora properties. அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா என்னங்கறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சோ இங்க பாருங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிகல் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு சென்டர். ஃபிக்ஸ்டு சென்டர்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பாயிண்ட வந்து என்ன பண்ணிக்கிறோம், சென்டரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமோட இந்த ஆரிஜினை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு சென்டரா வந்து எடுத்துருக்கிறோம். சோ இங்க வந்து ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, பார்ட்டிகிளோட மாஸ் வந்து எம். இப்போ அந்த பார்ட்டிகிள் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பார்ட்டிகிளையும் இந்த ஆரிஜினையும் கனெக்ட் பண்ற லைனுக்கு நோக்கி இருக்கலாம், லைனை நோக்கி இருக்கலாம் இந்த மாதிரி, அல்லது இந்த லைனை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கலாம். சோ சப்போஸ் வந்து இந்த பார்ட்டிகிள் ஆக்ட் ஆகுற இந்த ஃபோர்ஸ் இந்த லைனை விட்டு வெளியே போற மாதிரி, அதாவது டைரக்டட் அவே ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு சென்டர், டைரக்டட் அவே ஃப்ரம் த ஃபிக்ஸ்ட் சென்டரா இருந்தா அந்த ஃபோர்ஸ் வந்து ரிபல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். அதுவே அந்த பார்ட்டிகிள் ஆக்ட் ஆகுற அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஃபிக்ஸ்டு சென்டரா இருந்தா அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ ஓவராலா வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிகிள் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் அதை நோக்கி இருக்கிற இந்த ஃபிக்ஸ்டு சென்டர். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு சென்டரை நோக்கி அந்த ஃபோர்ஸ் இருக்கலாம், அல்லது ஃபிக்ஸ்டு சென்டரை விட்டு விலகி இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது இங்க வந்து இந்த ஃபிக்ஸ்டு சென்டரை நம்ம எடுத்துக்கிட்டதுனால இந்த ஃபிக்ஸ்டு சென்டரை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும். சரியா, சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதோட மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்கும், மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் த சென்ட்ரல் ஃபோர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்லி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு சென்டர். ஸோ இந்த பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா ஒன்லி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு சென்டர். ஸோ இந்த பாடி இங்க இருக்குன்னா இந்த பாடியையும் இந்த ஃபிக்ஸ்டு சென்டரையும் கனெக்ட் பண்ற லைன் இது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், ஸோ இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் உடைய அந்த மேக்னிடியூடுங்கிறது இருக்கும். ஸோ அப்போ வெக்டர் எஃப் ஆஃப் ஆர், அதாவது இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் எஃப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ அதை வந்து நான் எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஆர் இன்டு என் கேப் வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறதுனால இந்த யூனிட் வெக்டாரால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் டைரக்டட் அலாங் ஆர். சரியா, ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன். சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா என்னங்கிறத பத்தி இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு பார்ட்டிகிள் ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ வந்து அந்த பார்ட்டிகிள் ஒபே பண்ற ப்ராப்பர்டிஸ் என்னென்னங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம சொல்லலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் சென்ட்ரல் ஃபோர்ஸ். அதே மாதிரி வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், நமக்கு வந்து இந்த சர்க்குலர் மோஷன்ல நம்ம பார்ப்போம் இல்லையா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுங்கிறதும் எக்ஸாம்பிள் ஃபார் த சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அ பார்ட்டிகிள் மூவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது நீங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கக்கூடிய டார்க், அந்த டார்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸ்ல தான் வந்து வருது. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த ப்ராப்பர்டிஸ் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் மூவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா த பாத் ஆஃப் த பார்ட்டிகிள் மஸ்ட் பி அ பிளேன் கர்வ், தட் இஸ் இட் மஸ்ட் லை ஆன் எ பிளேன். ஸோ அந்த பார்ட்டிகிள் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல மூவ் ஆகிருக்குங்க அப்படின்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேன்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லி நம்ம இப்போ சொன்னோம், அது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து சன்னுக்கும் பிளானட்ஸுக்கும் நடுவுல இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது இருக்கு. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸா இருக்கிறதுனால அந்த பிளானட்ஸ் மூவ் ஆகுற அந்த பிளேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாலோ பண்ணி வந்து டிராவல் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேன்ல வந்து அது இருக்கும், அந்த பார்ட்டிகளோட பாத் வந்து
ஒரு பர்டிகுலர் பிளேன்ல இருக்கும், ஒரு பர்டிகுலர் கர்வ்ல வந்து அது என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறதுனால பிளானட்ஸோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சன்ன சுற்றி போகும்போது அது எலிப்டிக்கல் பாத்தை ஃபாலோ பண்ணுது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாத் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட அர்த்தம். அதே மாதிரி இந்த சர்க்குலர் மோஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பாடி வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஒரு சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ அதோட கர்வ் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் நேச்சர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதை தான் சொல்லுது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் கன்சர்வ், தட் இஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் டைம். டார்க் அபவுட் த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. ஸோ டார்க் அபவுட் த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ், ஸோ சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அந்த ஃபிக்ஸ்டு சென்டர் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து இருக்கக்கூடியது தான் அந்த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அந்த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த டார்க் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரொட்டேஷனல் மோஷன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம அனலாகா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் டார்க். லீனியர் மோஷன்ல வந்து ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன்ல டார்க் இருக்கு. ஸோ அந்த டார்க் வந்து ஜீரோவா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிக்கிளோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. இது வந்து எல்லா சென்ட்ரல் ஃபோர்ஸுக்கும் பொருந்தக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எந்த விதமான சென்ட்ரல் ஃபோர்ஸா இருந்தாலும் அதோட இன்ஃபுளுன்ஸ்ல மூவ் ஆகக்கூடிய பார்ட்டிகளுக்கு பொருந்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதுதான். டார்க் அபவுட் த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும் போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் ஆகும். ஸோ டோ ஈக்குவல் டு டிஎல் பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம், எல் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். மூணாவது பாயிண்ட், த பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் சச் எ வே தட் த பொசிஷன் வெக்டர் ஃப்ரம் தி ஆரிஜின் ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், தட் இஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நீங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, சன் வந்து இங்க இருக்கு, நம்ம எர்த் வந்து இங்க இருக்கு சரியா. ஸோ வந்து அது ஸ்வீப் பண்ணக்கூடிய ஏரியா, ஸோ எலிப்டிக்கல் மோஷன்ல வந்து உங்களுக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இதை நல்லா டிரா பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஸோ ஒரு எலிப்டிக்கல் பாத்துல தான் வந்து சன் இருக்கு அப்படின்னா எர்த் வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்துல தான் அத வந்து சுத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து எலிப்டிக்கல் பாத், இது வந்து எர்த். ஸோ இந்த வெக்டார் பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது இங்க இருந்து இங்க மூவ் ஆகும்போது ஸ்வீப் பண்ற ஏரியா வந்து இது. ஸோ இந்த ஏரியாவை வந்து நான் ஏ ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து டி ஒன் சரியா. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து டி ஒன் சரியா. அதே மாதிரி அந்த எர்த் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சப்போஸ் இங்க மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஸோ அப்ப வந்து நீங்க அந்த கனெக்ட் பண்ற லைனை வந்து இப்படி போடுவீங்க இதே டைம்ல சரியா. இதே டைம்ல எர்த் வந்து இங்க இருந்து இங்க வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதே டைம்ல இங்க இருந்து இங்க வருது அப்படின்னா அப்போ வந்து அது ஸ்வீப் பண்ணக்கூடிய அந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியா பாத்தீங்கன்னா இது வந்து ஏ டூன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைம் இன்டர்வல் சேமா இருக்கிற பட்சத்துல ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஒரே டைம் இன்டர்வல்ல இந்த ரேடியஸ் வெக்டார், ரேடியஸ் வெக்டார்னா சன்னையும் எர்த்தையும் கனெக்ட் பண்ற இந்த லைன், இந்த லைன் வந்து ஒரே டைம்ல ஸ்வீப் பண்ற அந்த ஏரியாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இட் கவர்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஒரே டைம் இன்டர்வல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகுதுன்னா அது ஸ்வீப் பண்ணியிருக்கிற ஏரியாஸை நம்ம கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணும்போது அந்த ஏரியாஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறதான் வந்து இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி சரியா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்ளர்ஸ் லாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறதுனால இங்க வந்து அதையும் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து வருது. அதாவது என்னன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ்ல ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரல் ஃபோர்ஸுங்கிறதுனால நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து இங்கேயும் நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ ரிலேட்டடா ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.